வணக்கம் நண்பர்களே, இது மீண்டும் யோசி. நான் உங்க ரவீந்திரன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு திரு வேல்நாச்சியார் அவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சிவகங்கை சீமையோட அரசி தான் திரு வேல்நாச்சியார் அவங்க. ஸோ இவங்க வந்துட்டு 3 ஜனவரி 1730 வந்துட்டு பிறக்கிறாங்க. இவங்களோட கணவர் பேர் வந்து திரு முத்து வடகநாத தேவர். ஸோ இவங்க வந்துட்டு சிவகங்கை சீமையை வந்துட்டு ஆண்டுட்டு வராங்க. ஸோ அந்த காலத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா திரு சுல்தான்கள் இருக்காங்க, மதுரை சுல்தான்கள் நவாப் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ் அரசு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா திரு முத்து வடகநாத தேவர்கிட்ட வந்துட்டு கப்பம் கட்ட சொல்றாங்க. இவர் வந்துட்டு அதை மறுக்கிறாரு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவரை வந்துட்டு எப்படி கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. ஸோ அந்த பிளான் பண்ணும்போது வந்துட்டு இவங்களால வந்துட்டு அவரை வந்து நெருங்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா திரு முத்து வடகநாத தேவரும் சரி திரு வேல்நாச்சார் அவங்களும் சரி இவங்க வந்துட்டு இந்த வளரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயுதத்துல வந்து ரொம்ப கற்றுத்தேர்ந்தவங்க. வளரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து ஒரு பூமரங் மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 100 பேரை கூட கொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது வந்து நம்ம வீசணும் அப்படின்னு சொன்னாக்கா அது திருப்பி சுத்திட்டு நம்ம கைக்கு வந்துடும். ஸோ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்துட்டு காலையில வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட போற நேரத்துல வந்துட்டு இவரை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு இவரை வந்துட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா திரு வேல்நாச்சார் அவங்க வந்துட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு என் கணவரை வந்து கொன்ன இவங்களை வந்துட்டு நான் வீழ்த்தாம வந்துட்டு என் தாலியை வந்துட்டு நான் கழட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மருது சகோதரர்கள் இவங்க வந்துட்டு இவங்களோட ராஜ்யத்தில் இருந்தவங்க இவங்க வந்துட்டு திரு வேல்நாச்சார்கிட்ட சொல்றாங்க, இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்துட்டு வீரத்தை விட விவேகம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால வந்து இப்போதைக்கு நம்ம சண்டை போட வேணாம், ஏன்னா அவங்க வந்து உங்களையும் உங்க மகளையும் வந்துட்டு கொண்டுடணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காங்க. அதனால வந்து முதல்ல நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க தப்பிச்சு போறப்ப வந்துட்டு இந்த வெள்ளக்கார படை வந்துட்டு இவங்களை துரத்திட்டு பின்னாலே போகுது. ஸோ அப்படி போற வழியில இவங்களுக்கு தண்ணி தாகம் இருக்குது. இவங்க வந்து ஒரு பெண்ணை நிப்பாட்டி ஆடு மேய்ச்சிருக்க ஒரு பெண்ணை நிப்பாட்டி தண்ணி கேட்கறாங்க. அவங்க தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டு இவங்க கடந்து போறாங்க. பின்னாலேயே வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் படை வருது. அந்த பெண்ணை நிப்பாட்டி கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு திரு வேல்நாச்சியார் அவங்க வந்துட்டு இந்த வழியா போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஆமா போனாங்க, இப்படிதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சரி எந்த வழியா போனாங்கன்னு கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு போதும் வந்து என் ராணியை வந்து நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பிரிட்டிஷ் அரசு திருப்பி சொல்லுது, நீ அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பயும் சொல்றாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல என் ராணியை கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் ஆர்மி வந்து என்ன செய்யறாங்க, அவங்க அங்கேயே 2 துண்டா வெட்டி சாவடிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்துட்டு பிற்காலத்துல வந்து ஒரு கோயில் எழுப்பப்படுது, வெட்டுடையால் காளி அப்படின்ற ஒரு கோயில். சிவகங்கையில இன்னமும் அந்த கோயில் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு போற வேல்நாச்சியார் வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஒரு 8 வருஷமா வந்துட்டு ஒரு தலைமறைவான ஒரு லைஃபை வந்துட்டு வாழ்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா திரு ஹைதர் அலி அவங்க கிட்ட வந்துட்டு இவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ நிறைய தடவை வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க, ஹைதர் அலினால இவங்க மீட் பண்ண முடியல. அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா திரு மருது சகோதரர்களோட சேர்ந்து வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆம்பளை மாதிரி வந்துட்டு வேடமிட்டு திரு ஹைதர் அலி வந்துட்டு பார்க்க போறாங்க. அப்போ ஹைதர் அலி கேட்குறாரு, எங்க வேல்நாச்சியார் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு காட்டுறாங்க திரு வேல்நாச்சியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹைதர் அலி கிட்ட உருதுலையே பேசுறாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்துட்டு வீரத்துல மட்டும் இல்ல அறிவிலையும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு 4 மொழி தெரியும், தமிழ் உருது பிரெஞ்சு இங்கிலீஷ். இந்த 4 மொழியிலையும் வந்துட்டு நல்லா கட்ட தேர்ந்தவங்க தான் திரு வேல்நாச்சியார் அவங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா திரு ஹைதர் அலி கிட்ட உருதுலயே வந்துட்டு இவங்க பேசுறாங்க. ஸோ அப்படி பேசும்போது வந்துட்டு திரு ஹைதர் அலி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அதாவது என்னன்னா தன்னோட தாய்மொழியில வந்துட்டு இவ்வளவு சிறப்பா வந்துட்டு பேசக்கூடிய ஒரு பெண், அதுவும் தமிழகத்துல இருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூரிப்படைஞ்சு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன், நீ வந்து எனக்கு வந்து ஒரு மக மருதான், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. திரு ஹைதர் அலி அவர்கள் வந்துட்டு இவங்களுக்காக ஒரு கோயிலையும் கட்டி கொடுத்து இவங்களோட படையில போயிட்டு நீ சண்டை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகனான திப்பு சுல்தானை வந்துட்டு திரு வேல்நாச்சியார் கூட அனுப்புறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்துட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு சிறப்பு படையை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தலைவியா வந்துட்டு திரு குயிலி அப்படின்றவங்க வந்துட்டு இவங்க நியமிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு வருஷம் வந்துட்டு அங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க சிவராத்திரிக்கு வந்துட்டு ஒரு பெரிய விழா வந்துட்டு சிவகங்கை சீமையில் நடக்கும். ஸோ எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர டைம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப காவல் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்களோட அணியை மட்டும் இவங்க முதல்ல அனுப்புகிறாங்க.
இவங்க வந்துட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி போயிட்டு அது உள்ளுக்கு போறப்ப வந்துட்டு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் லீக் ஆயிருது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்ப இவங்களோட இந்த ஆயுதம் வச்சிருக்கிற அந்த இடத்த வந்துட்டு தகர்த்தா மட்டும்தான் வந்துட்டு வேலுநாச்சியார்னால வந்துட்டு சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரு குயிலி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சிருப்பாங்களா கோயில அந்த விளக்கோட எண்ணெய்லாம் எடுத்து தன் மேல ஊத்திக்கிட்டு போயிட்டு அந்த ஆயுத கிழங்க வந்துட்டு அழிச்சிடுறாங்க. சூசைட் அட்டாக்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி வந்து இவங்க அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திருவேலாச்சர் அவங்க வந்துட்டு படையெடுத்து பிரிட்டிஷ் அரசை வந்துட்டு வென்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்துட்டு அவங்க ராணியா ஆட்சி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அரியணையை வந்துட்டு அவங்களோட மகளான வெள்ளச்சி கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிட்டு இவங்க வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு திரு வேலுநாச்சியாரோட கதை. ஸோ இவங்களோட கதை எப்படின்னு உங்களுக்கு முழுமையாக தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் சில யூடியூப் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி வந்துட்டு த குயின் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அதையும் நான் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கதையை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டு நம்மளோட தமிழர்களுக்கு உள்ள வரலாறு வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சாரரை வந்து மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வரலாறு எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த மாதிரியான கதைகளை இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. இதை பள்ளியிலையும் சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் பட் தெரில அது வந்து இங்கே உள்ள அரசாங்கம் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை திரு வேலுநாச்சியார் அவங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோட எண்டில் வந்துட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வரும் அதையும் தட்டி பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ரவீந்திரன் சைனிங் ஆஃப். பை பை.